மீனராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டுலாம் யாராவது ஒரு கஷ்டத்தை பற்றியோ ஒரு ஆறுதல் பற்றியோ கேட்க வந்தால் நம்ம கஷ்டத்தை மறந்துடுவோம். அவள் கஷ்டத்தில் பாவம், இவ்வளோ சிரமப்படுறாள், அப்போ நம்மளால் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இதுதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பரப்பிரசாதம்னு சொல்லுவாள். உதாரணத்துக்கு பார்த்துட்டுன்னா சந்திராஷ்டம தினம் இருந்ததுன்னு வச்சுப்போமே, இந்த சந்திராஷ்டம தினத்தப்போ நான் சந்திராஷ்டம தினத்தை வந்தது என் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் பட்டுது, பாப்பா நம்ம சந்திராஷ்டம தினத்தில் இவ்வளோ படலையே, சரி அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு சிரமம் இருக்கும்போது இன்னொரு பெரிய சிரமத்தோடு யாராவது வரும்போது உங்கள் சிரமத்தை நீங்கள் மறந்துடுவேன், அந்த மாதிரி தான் இன்றைய தினம் அதிகமாக ஓடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாள், தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரவாளுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரவாளுக்கு திடீர் வார்த்தைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அப்பப்போ யாராவது ஏதாவது பேசுகிறான்னா அப்போ மனசங்கடம் இருக்கும், கொஞ்சம் நேரம் மாறிவில் அடுத்தடுத்த முயற்சிகளை நோக்கி செல்லுபடியாவேன். அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சின்ன சின்ன காரியங்களில் வெளியில் போகும்பொழுதோ இல்லை வரும்பொழுதோ அதை பார்த்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன அடிகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் பெருசாக படாது, சின்ன சின்னதாக இருந்துன்னு இருக்கும், அது கவனக்குறைவால். மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறமன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி நடக்கும் அற்புத வழிபாடு.